ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பட்டை செய்ய போகிறோம். சூப்பராக ஒரு நியூஸ் பேப்பரில் ரொம்ப ஈஸியான எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு பண்ண போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும், பாருங்கள். ஒரே ஒரே ஒரு பெரிய பேப்பர் ஒன்று போதும் இல்லையா? ஒரு பட்டம் செய்ய வால் செய்யறதுக்கு இன்னொரு பேப்பர் வேணும். ஒரு ரெண்டு பேப்பர் இருந்தால் ஒரு அழகான சின்ன பட்டம் ஒன்று செய்யலாம். கொஞ்சம் பெருசாக வேணும்னா இன்னொரு ஒரு பேப்பர் தேவைப்படும். இதெல்லாம் கிளிக்க கூடாது, வேணுங்கையில் கிளிக்காமல் இப்படி இதை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா நீட்டாக வந்துடும். இப்போ பட்டத்துக்கான பேப்பர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் விட்டு விட்டு பேப்பர் தேவைப்படும், அதுக்காக கொஞ்சம் நம்ம கட் பண்ணி வைக்கிறோம். இந்த மாதிரி குட்டி குட்டி சைஸ் பேப்பர் வந்து ஒரு 9 பேப்பர் வேணும் நம்ம ஒட்டுறதுக்கு. இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். நைன் பீசஸ் நம்ம இப்போ கட் பண்ணி வச்சிருக்கோம், குட்டி குட்டி பீசஸ். இப்போ நம்ம வாலுக்கு கொஞ்சம் பேப்பர் கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம என்னென்ன பேப்பர்ஸ் வேணுமோ நம்ம முதல்ல கட் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்க, வாலுக்கு இப்போ பேப்பர் கட் பண்ணுறோம். நம்ம இப்போ குச்சி எடுத்துக்கிறோம். நம்ம இது வந்து நம்ம வாசல் கூட்டுற சீமாத்தோட குச்சி தான். நம்ம சைஸ் பார்க்க போகிறோம், எப்படி எந்த அளவு குச்சி வேணும்னு. முன்னாடி அந்த முனையை முதல்ல கட் பண்ணிடணும், ஏன்னா அதை வச்சோம்னா ரொம்ப பெண்டாயிட்டு போயிட்டே இருக்கும் பட்டம். நார்மலாக எல்லாம் இந்த ஒரு குச்சி ரெண்டு குச்சின்னு வச்சு செய்வாங்க. நீங்கள் ரெண்டு மூணு குச்சி சேர்த்து வச்சு பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நல்லா அழகாக பறக்கும். இல்லைன்னா சுருண்டு சுருண்டு வர்றதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த குச்சி தான். நல்லா ஸ்ட்ராங்காக நீங்கள் வச்சிங்கன்னா நல்லா பட்டம் பறக்கும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 6 குச்சி எடுத்திருக்கேன். அது குச்சியோட திக்னஸை பொறுத்து தான் நான் 6. நான் ரொம்ப குச்சியாட்டம் இருக்கிறதுனால, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறதுனால நான் 6 குச்சி எடுத்திருக்கேன். நீங்கள் கொஞ்சம் உங்களோட குச்சியை பொறுத்து நீங்கள் சைஸ் எடுத்துக்கலாம். கொஞ்சம் குண்டாக இருந்ததுனால் நீங்கள் 3 குச்சி இல்லை 4 குச்சி கண்டு போதும். அதே மாதிரி நீங்கள் வில்லு செய்கிறப்போ ஒரு பக்கம் தடிமனாகவும் இன்னொரு பக்கம் லேசாகவும் வச்சிடக்கூடாது, ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வைக்கணும். நான் இப்போ செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த தடிமனாக இருக்கிற பக்கமும் அந்த சைடும் அதே மாதிரி திருப்பி தடிமனாக இருக்கிற பக்கமும் வைக்கணும். மெல்லிசாக இருக்கிற பக்கம் நடுவில் வர மாதிரி தான் நீங்கள் வச்சுருக்கணும்.
அப்போ தான் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் பண்ணும். இப்போ வந்து நீங்கள் வில்லு மாதிரி வச்சிங்கன்னா மேலே இந்த எஜ்ஜுக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. அப்போ தான் பட்டம் அழகாக ஸ்டாண்ட் பண்ணி இருக்கும். ரொம்ப நேரத்துக்கு இப்படி தான் வைக்கணும். இப்போ பார்த்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வில்லு வந்து கரெக்டாக இருக்கான்னு அளவு பார்த்துட்டோம். கரெக்டாக இருக்குது இந்த எஜ்ஜுக்கும் அந்த எஜ்ஜுக்கும். இப்போ இந்த நூல் வச்சு இந்த குச்சியெல்லாம் முதல்ல ஒன்றா சேர்த்துக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். எப்படி சுற்றணும்னு காட்டுறேன் உங்களுக்கு பாருங்கள். ஒரு முடிச்சு போட்டுட்டு நீங்கள் அப்படியே லைனாக சுற்றிக்கிட்டே இருக்கலாம். பாருங்க, இப்போ நூல் இப்படி சுற்றிக்கிட்டே வரணும். ஏன்னா எல்லா குச்சியும், ஏன்னா நம்ம குச்சி ஜாஸ்தியே வச்சுருக்கோம், அதனால் நல்லா நூலில் சுற்றிக்கலாம். டைட்டாக கீழே கடைசி வரைக்கும் கொண்டு போய் சுற்றிட்டு நல்லா முடிச்சு போட்டுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ நடுவில் வைக்கக்கூடிய அம்பு குச்சியும் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 6 குச்சி எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் நீங்கள் மூணாக பிரித்து ரெண்டு பக்கமும் கரெக்டாக ஈக்குவல் பண்ணிக்கோங்க. தடிமனாக இருக்கிற பக்கம் ஒரு சைடும் இன்னொரு சைடு தடிமன், நடுவில் வந்து லேசான பகுதி வச்சுருங்க. பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம வைக்க போகிறோம். அளவு பார்த்து கரெக்டாக இந்த எஜ்ஜிலேருந்து அந்த எஜ்ஜு வரைக்கும் நம்ம வைக்க போகிறோம். இப்போ இந்த குச்சியும் அதே மாதிரி நம்ம நூல் சுற்றிக்கலாம். எதுக்காக நூல் சுற்றுறோம்னா குச்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம நூல் சுற்றுறோம். ஏன்னா குச்சியெல்லாம் பிரியாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம கடைசி வரைக்கும் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து முடிச்சு போட்டுக்க வேண்டியதான். அவ்வளோதான், நடுக்குச்சி இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம வில்லு செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம வளைக்கிறதுக்காக எடுத்து வந்தோம் இல்லைங்களா, அந்த வில்லோட குச்சி, அதோட எஜ்ஜில் வந்து நூல் கட்டுறாங்க. பாருங்க, அந்த எஜ்ஜில் வந்து நூல் கட்டியிருக்கு. நல்லா முடிச்சு போட்டாச்சு. நூலை எடுத்துக்கிறோம். அப்படி நல்லா வளைச்சி அந்த நூலை, அந்த எஜ்ஜு நூல் பாருங்கள், இது வரைக்கும் இழுத்து கரெக்டாக இதுக்கும் ஒரு முடிச்சு போடணும். இவ்வளோதான் நம்ம வில்லு செஞ்சாச்சு. இப்போ பாருங்கள், நடுவில் நம்ம வில்லு பண்ணிட்டோமா, அடுத்து அம்பு குச்சி. நூலுக்கு மேலேயும் அந்த குச்சிக்கு கீழேயும் வந்து குச்சி போகணும். அம்பு குச்சி பார்த்துக்கோங்க, நூலுக்கு கீழே இருக்கிற இந்த நூலுக்கு வந்து மேலாவையும் இந்த குச்சிக்கு கீழாவை அடியிலையும் குச்சி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வில்லு அம்பு கரெக்டாக குச்சி வச்சாச்சு. இப்போ இந்த அந்த அந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம குட்டியே எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அந்த பேப்பர்ஸ் எடுக்க போகிறோம். அதில் வந்து நீங்கள் ஃபெவிஸ்டிக் வச்சுக்கலாம். ஈவன் நீங்கள் வந்து சாப்பாடு கூட எடுத்து நீங்கள் அதில் குழச்சி நீங்கள் வைக்கலாம். அதுவே நல்லா ஒட்டும். கம்மு தான் வாங்கணும்னே அவசியம் இல்லை. பாருங்க, எடுத்துட்டு ஒவ்வொரு பிளேஸ்லையும் ஒட்டணும். அவ்வளோதான். இப்போ ஒரு பக்கம் ஒட்டிட்டோமா, இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கம் ஃபஸ்ட் ஒன்று ஒட்டிட்டோம். இது ரெண்டாவது வில்லோட ரெண்டு பக்கமும் ஒட்டிருக்கோம் நம்ம. பொசிஷன் பார்த்து கரெக்டாக ஒட்டிட வேண்டியதான்.
அடுத்து இது ஃபோர்த்து ப்ளேஸு. இப்போ இந்த பார்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஸ்டிங்க, கரெக்டாக ஒட்டணும். நீங்கள் கொஞ்சம் அதில் பெண்ட் பண்ணி இல்லை லூஸாக விட்டுட்டிங்கனாலும் வில்லு வந்து ரொம்ப ஷேப் மாறிடும், பட்டை ஒழுங்காக போகாமல் போயிடும். இதுவும் அடுத்ததாக ஒன்றும் தான் ரொம்ப முக்கியமான பார்ட் இதில். இப்போ நம்ம ஒட்ட போகிற பேப்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் பெருசாகவே இருந்தாலும் ஓகே தான், ஏன்னா இதுக்கு பின்னாடி தான் நம்ம நூலே கட்டி இழுக்க போகிறோம். பட்டத்தை இந்த நூலை தாங்கக்கூடிய ஒரு முக்கியமான இடமே இதுதான், அதனால் நல்லாவே ஒட்டுங்க. கொஞ்சம் பெருசாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 இடத்துல ஒட்டியிருக்கோம் நம்ம. தேவைப்பட்டால் இடையில அந்த சைடு இந்த சைடுன்னு நீங்கள் எங்கே வேணாலும் ஒட்டிக்கலாம், ஆனால் நம்ம இப்போ சின்ன பட்டங்கிறதுனால இதுவே போதும். இப்போ நம்ம வந்து வால் செய்ய போகிறோம். பட்டத்து ஓரமாக எடுத்து வச்சுருக்கு கொஞ்சம் காயிட்டும்னு. வால் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து 2 டைப் இருக்குது, நீட்டமான அப்படியே பேப்பரை ஒட்டி ஒட்டி வால் பண்ணிக்கலாம், இல்லைன்னா செயின் டைப் வால் இருக்குது. நாங்கள் இப்போ குழந்தைங்க ஆசைப்பட்டால் நீங்கள் செயின் டைப் கூட பண்ணலாம், ஏன்னா கொஞ்சம் அது ஒர்க் அதிகம். அப்படியே நீட்டாக பேப்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே அடுத்தடுத்த பேப்பர் நீங்கள் கண்டினியூவாக வச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா செயின் டைலு, இப்படி தான் ஜாயின் பண்ணி வைக்கணும். அவ்வளோதான், நம்ம கடைசியாக வால் செஞ்சாச்சு. அவ்வளோதான், உள்ளே விட்டு பேஸ்ட் பண்ணிக்க வேண்டிதான். ஏன் நம்ம இப்படி தனியாக வால் செய்கிறோம்னா, பட்டத்தோடு வச்சு வச்சு பண்ணோம்னா அங்கங்கே காற்றுல பட்டம் இழுத்துட்டு இருக்கோம், அதனால் நம்ம ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக கொண்டு போய் நம்ம பட்டத்தோடு ஒட்டிடலாம். இப்போ பட்டம் வந்து நமக்கு ரெடியாக இருக்குது, இப்போ வால் கொண்டு போய் அதோட ஒட்ட போகிறோம். எங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹாய் செல்ல சர்வீஸ். ஹாய். அவ்வளோதான், ஒட்டியாச்சு. நமக்கு இப்போ பட்டம் ரெடி ஆயிடுச்சு. இதுங்க நான் ஃபுல்லாக எடுத்து காட்டுறேன். சர்வீஸ் வாங்கி தூக்கு, தூக்கி பிடி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான பாயிண்ட்டு நூல் கட்ட போகிறோம். நூல் கட்டுறதுக்கு ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா எங்கேன்னு சொல்கிறேன். இங்கே ஒன்று பாருங்கள், ஹோல்ஸ் போட்டாச்சு. இங்கே ஒரு ஹோல்ஸ், அடுத்து அதுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஒரு ஹோல்ஸ், கீழே அப்புறமா அங்கே மேலே பாருங்கள், மேலே ஒரு ஹோல்ஸ், இங்கே அதுக்கு கீழே ஒரு ஹோல்ஸ். நல்லா காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ட போட்டுக்கோங்க. நம்ம இந்த மாதிரி ஒரு உள்ள நூல் எடுத்துருக்குறோம், நீங்கள் எந்த நூல் வேணாலும் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அதை ரெட்டையாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் தாங்கி நிற்கும். ரெட்டையாக எடுத்து இந்த மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. இப்போ நம்ம தைக்க போகிறோம், அதுக்காக ஒரு நூல் உள்ளே விடுறோம். இதுக்குள்ளே உள்ளே விட்டுட்டோம் முதல் ஓட்டையில். அடுத்த நூலை வச்சு ரெண்டாவது ஓட்டையில், கீழே இருக்கிற ஓட்டையில் விட போகிறோம். திருப்பிக்கோங்க, ரெண்டு பக்கமும் வந்துடுச்சு. இப்போது கீழ் போட்ட ஓட்டையில் அதே மாதிரி விடுறோம். இது மேல் பக்கமாக எடுத்துக்க போகிறோம். இடிச்சு போட போறான், நெவுந்து உட்காரு. குச்சி வச்சுல விளையாடாதீங்க. இப்படி விட்டு உள்ள எடுத்துட்டோம். இப்போ இங்கே நம்ம முடிச்சு போட்டு வேண்டிதான். நல்லா எஜ்ஜில் முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டாச்சு. இப்போ ரெண்டு நூல் இப்படி வந்துருச்சு இல்லைங்களா. இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிற இப்போ பட்டை விட போடுற நூலை இதில் ஜாயின் பண்ணிக்க வேண்டிதான். நல்லா ஈக்குவல்டாக எடுத்துக்கோங்க. நம்ம
நாட் போட்டாச்சு. நாங்கள் வந்து ஆல்ரெடி நூல் எடுத்து சுற்றி இருக்கோம், அதை காட்டுற பாருங்கள். துணி தேய்க்கிற நூலாக இருந்தால் ரெண்டு இல்லைனா மூணாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க, சிங்கிளாக போட வேண்டாம், சீக்கிரம் அருந்துடும். நூல் வந்து ரொம்பவே முக்கியம் பட்டத்துக்கு. பாருங்க, நாங்கள் வந்து ரெண்டு நூல் ரெட்டை நூல் எடுத்திருக்கோம், நம்ம துணி தேய்க்கிற நூல் தான் எடுத்திருக்கோம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய பாட்டில் வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. சின்ன பாட்டிலாக இருந்தால், சின்ன குச்சியாக இருந்தாலும் வேஸ்ட்டு நம்மளால் சுத்த முடியாது ரிட்டனில். இதுதான் ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம பட்டை செஞ்சிட்டோம். பாருங்க, சூப்பராக இருக்குது. நம்ம பட்டம் ரெடி ஆகிடுச்சு நூலோட. அடுத்து நம்ம பட்டை விடுறது தான். நீங்கள் பட்டை விடுற வீடியோ பார்க்கணுன்னா என்னோடய சேனலில் இருக்குது, லிங்க் பண்ணுறேன், பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.